உங்களை நாசப்படுத்துறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய உலமா பெருமக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் உங்களை உசுப்பி விடுகிறார்கள். முத்தவள்ளிக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஒண்ணும் தெரியாது. நிர்வாகிகளுக்கு ஒண்ணும் தெரியாது. உங்களை எல்லாம் உசுப்பி விடுற ஆள், கிளப்பி விடுற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா மார்க்க அறிஞர்களாக திகழ்கிறார்களே அவங்கதான் உங்களை கிளப்பி விடுகிறார்கள். அவர்கள் உங்களுக்கு மார்க்கத்தை சொல்கிறார்கள், மார்க்கம் என்று சொல்கிறார்கள். மார்க்கம் என்று சில சடங்குகளை சம்பிரதாயங்களை உங்களுக்கு கற்பித்து தந்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் உங்களிடத்தில் கூலி கேட்கப்படுகிறதா இல்லையா, நீங்கள் கூலி கொடுத்து வருகிறீர்களா இல்லையா, இதுதான் கேள்வி. என்ன கேள்வி? ரபீஉல் அவ்வல் மாதம் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்று சொல்லிக்கொண்டு இந்த மாதம் பிறந்து விடுமானால் வீடுகள் தோறும் மௌலூது பாடல்கள் படிக்கப்படுகிறது, பள்ளி வாசலிலே படிக்கப்படுகிறது, வீதிகளிலே வைத்து படிக்கப்படுகிறது. அஜர்த்துமார் வந்து படிக்கிறாங்க இந்த மௌலூதுங்கிற பாட்டு, அரபியில் எழுதப்பட்ட இந்த பாடல்களை படிக்கிறார்கள். படித்த பிறகு என்ன நடக்குது? ஒரு மணி நேரம் அஜர்த்து வந்து பாட்டை படிப்பார், யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாட்டை படிப்பார். படித்த பிறகு என்ன செய்யணும்? நீங்க படிச்சுட்டு போயிடுவாரா? போயிட்டு வர்றேன், அல்லாஹ் கூலி தருமா, உங்களுக்கும் கூலி தரட்டும், எனக்கு அல்லாஹ் கூலி தரட்டும் அப்படின்னு போவாரா? கையை நீட்டுவாரா? நீங்க கொடுப்பீங்களா, வெறும் கையை அனுப்புவீங்களா? கேள்விதான். அப்ப உங்கள்ட்ட ஒரு மார்க்கம் உனக்கு சொல்றாரு, இதை செய்யுங்க ஆர்வப்படுத்துறாரு. ஆர்வப்படுத்தி என்ன பண்றாரு? உங்கள்ட்ட காசு கேட்கிறாரு. இதான அளவுகோல். அது அல்லாஹ்வுக்காக செய்யற ஒரு காரியத்துக்கு மனுஷன் எப்படி காசு கேட்கறது? இஸ்லாத்துல எந்த ஒரு இபாதத்தையும் எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ்வுக்காக செய்யணும். அல்லாஹ்வுக்காக செய்யறேன் என்று சொல்லி உங்களை வந்து ஆர்வம் ஊட்டுறாரு, இது நல்ல காரியம் என்கிறாரு, இதை செஞ்சா பயங்கரமா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அவர் அந்த நன்மை அல்லாட்ட அவர் முதல் எதிர்பார்க்கணுமா இல்லையா? அவர் மாத்திர நன்மையை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்ப விளங்குறோம், இது பொய். மூலதுன்னு ஒண்ணு இஸ்லாத்துல இல்ல, இது வந்து வருமானத்திற்காக உண்டாக்கி இருக்கிறார்கள். விளங்குதா இல்லையா? நீங்க ஓதுற மூலது இருக்கிறத ரபீஉல் அவ்வல் மாதம் வந்தால் சுபஹான மூலது ஓதுகிறீர்கள், ரபீஉல் ஆகிர் வந்தால் முஹிதீன் மூலது ஓதுகிறீர்கள், சாகுல்ல மீது மூலது ஓதுகிறீர்கள், அஜ்மீர் ராஜாவுக்கு மூலது ஓதுகிறீர்கள், ஹசன் ஹுசைன் மூலது ஓதுகிறீர்கள், இன்னும் ஏராளமான மூலது பாடல்களை படிக்கிறீர்கள். இதெல்லாம் வியாபாரமாக நடக்கிறதா இபாதத்தாக நடக்கிறதா? வியாபாரமா நடக்கிறது. வியாபாரத்துக்கு என்ன அளவுகோல்? ஒரு நல்ல வசதியான ஒரு வீட்டில் மூலது கூப்பிடுறாங்க, ஒரு 200 ரூபாய் கொடுப்பாங்க. ராத்திரிக்கு இஷாவுக்கு பிறகு ஆரம்பிக்கிற மூலது சுபுஹ் வரைக்கும் போகும். இஷாவுக்கு பிறகு அந்த மூலது ஆரம்பிப்பார் அஜர்த்து. புதுசு புதுசு மெட்டுகள்ல எல்லாம் அந்த பாட்டை எடுத்து விட்டு அப்படி உங்களை எல்லாம் பரவசப்படுத்தி அந்த கச்சேரியை நீட்டித்து கடைசியா சுபுகளை வந்து முடிப்பார். இது 200 ரூபாய்க்கு. இதுல 100 ரூபாய் கொடுக்கிற இடமா இருந்தால் ஒரு 12 மணிக்கு எல்லாம் கச்சேரி முடிந்து விடும். அதுல 50 ரூபாய் கொடுத்தீர்களே ஆனால் 10 மணிக்கு முடியும். 5 ரூபாய் கொடுத்தீங்க வைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போயிருங்க கச்சேரி. அப்ப நான் எதுக்கு என்ன எதை சொல்ல வர்றேன்னு விளங்குதா உங்களுக்கு? மார்க்கம் என்று சொன்னால் ஒன்று ஹக்கு பாத்திலு சத்தியம் அசத்தியம் என்று வேறுபடுத்துவதாக இருந்தால் உங்கள்கிட்ட எதையாவது எதிர்பார்க்கிறவன் சரியா சொல்லுவானா, எதையும் எதிர்பார்க்காதவன் சரியா சொல்லுவானா? நீங்க இதை நாங்கள் சொல்லுவதனால் எங்களுக்கு என்ன தந்து விட்டீர்கள்? உங்கள்ட்ட நாங்கள் என்னத்தை பெற்றோம்? ஒண்ணு கிடையாது. அங்க நன்மை கிடைக்கும் கத்துறோம், வேற என்ன? இதை நாங்கள் சொன்னால் சரியான மார்க்கத்தை மக்கள்கிட்ட எடுத்து சொன்னால் நபிமார்களுக்கு அல்லாஹ் எப்படி நன்மையை தருவானோ அங்க எங்களுடைய தரஜாக்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு தான் இங்க வந்து கத்துறமே தவிர உங்கள்கிட்ட நாங்கள் எதையும் எதிர்பார்த்து கத்தவில்லை. எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் உங்களிடமிருந்து கிடையாது. இந்த மௌலூது என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நான் சொல்ல வர்றேன். ஏன் எதிர்க்கிறார்கள் என்பது விளங்கிடுவீங்க. எது வழிகேடு? காசுக்கு சொன்னா நேர்வழி, காசு இல்லாம அல்லாஹ்வுக்கு சொன்னா வழிகேடா? யாரு யார வழிகேடுங்கிறீங்க? வியாபாரமாக்குனது வழிகேடா? தூய எண்ணத்தோடு அல்லாஹ்வுடைய திருப்திக்காக சொல்வதற்கு பெயர் வழிகேடா? இது சாதாரண பெரிய ஆராய்ச்சி பண்ணுமா? இது வழங்குறதுக்கு கொஞ்சோண்டு மூளை இருந்தா வழங்காதா? எப்படி எங்களை வழிகேடு நீங்க சொல்றீங்க?
அப்ப இந்த மௌலூதுங்கிறது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போய் ஆயிரம் வருடங்களாக உலகத்தில் மௌலூது இருக்கல. நல்லா விளங்கிக்கணும். நீ என்ன மௌலூதுன்னா ரசூலுல்லாஹ் காலத்தில் நபிகள் நாயகம் காலத்தில் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நபிகள் நாயகம் காலத்தில் மௌலூது இல்லை. முதலாவது நூற்றாண்டில் மௌலூது இல்லை. அவர்கள் மரணித்து இரண்டாவது நூற்றாண்டில் மௌலூது இருக்கவில்லை. மூன்றாவது நூற்றாண்டில் இருக்கவில்லை. நாலாவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது நூற்றாண்டில ஆயிரம் ஆண்டுகளாக உலகத்தில் மௌலூது இருக்கவில்லை. 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சில பேர் எழுதின பாட்டு கச்சேரிதான் மௌலூது என்பது. அது ஒரு வியாபாரத்திற்காக 300 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் வந்து 300 ஆண்டுகள் இஸ்லாத்தினுடைய வயசு 1000 ஆண்டுகளுக்கு மேல. இப்ப ஒன்றை அவர்களுக்கு லாபம் மக்கள் இது குரான்ல இருந்து ஆதாரத்தை காட்டு இந்த மாதிரி நபிகள் நாயகம் போட முடியாது. அப்ப அந்த குடும்பத்தாட்ட போய் என்ன பண்றாருன்னு கேட்டா அன்னைக்கு ஒரு செலவெழுத்து வைக்கிறாரு, மூணாம் பாத்தியாண்டு ஒரு செலவெழுத்து வைக்கிறாரு, ஏழாம் பாத்தியாண்டு ஒரு செலவெழுத்து வைக்கிறாரு, 40ஆம் பாத்தியாண்டு செலவெழுத்து வைக்கிறாரு, 6 மாசம் கழிச்சு அதுக்கு ஒரு பாத்தியாங்கிறாரு, 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு பாத்தியாங்கிறாரு, அப்புறம் வருஷம் அந்த வீட்டில் போய் தட்டிக்கிட்டு என்ன செய்யறாரு, பாத்தியா ஒதுக்கிட்டு இருக்கிறாரு. இது வந்து எங்க உள்ளது? இது எதுக்கு உண்டாக்கப்பட்டது? உங்க தகப்பனாரு உங்க பாட்டி உங்க பாவம் தாத்தா சொர்க்கத்துக்கு போனது செய்யறாரு. அவரு இந்த அஜர்த்து வந்து உங்க வீட்டுல 3ஆம் பாத்தியா ஓதுறதுக்கும் 7ஆம் பாத்தியா ஓதுறதுக்கும் வருஷ பாத்தியா ஓதுறதுக்கும் உங்க தாத்தா சொர்க்கத்துக்கு போகணுங்கிற ஆர்வத்தில் வந்து ஓதுறாரா? இல்ல இல்லங்கிறதுக்கு எங்கேயும் போவானா? அவர் ஓதிட்டு கையை நீட்டு வராது வழங்கிக்கலாம். அந்த பாத்தியா ஓதிப்பட்டு என்னன்னு கேட்பாரு, எங்க நமக்குள்ள எங்க கவர் எங்க கைமடை எங்கன்னு கேட்பாருல, கவர் கொடுத்தாருங்க போவாரு. அப்ப கவர் வாங்குறாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கவருக்கு செஞ்சார்னு அர்த்தம். அதன் அர்த்தம் ரூபாய் வாங்கிட்டாருன்னு சொன்னா எங்க 11 கார்வா எங்க 101 ரூபா எங்க 50 ரூபா எங்கன்னு வாங்குறாரு. அப்ப நல்லா தெரியுது இந்த இறந்து போனவர்கள் ஒரு நெருக்கடியில் இருக்கிறார்கள். என்ன நெருக்கடி? நம்ம தாத்தா எப்படியா சொர்க்கத்துக்கு போயிருந்து, நம்ம பாட்டி எப்படியா சொர்க்கத்துக்கு போயிருந்து, நம்ம அம்மா எப்படியா சொர்க்கத்துக்கு போயிருந்து, நம்ம அத்தா எப்படியா சொர்க்கத்துக்கு போயிருந்தோம்னு நீங்க எல்லாம் ஆசைப்படுறீங்க. இத பாக்குறாரு இவங்க சரியான நேரத்தில், இதான் அடிக்கிற நேரம், இதான் இவங்க அமுக்குற நேரம் அப்படி நினைத்து கொண்டு அத்தா சொர்க்கத்துக்கு போகணுமா, பாட்டி சொர்க்கத்துக்கு போகணுமா, நம்மளை கூப்பிடுங்க, நம்மளை கூப்பிடுங்க, என்ன செய்யணுங்க, நாங்க அல் பாத்தியா ஓதுவோம்ல, உடனே சொர்க்கம் கிடைச்சிருமா, கிடைச்சிருமில்ல, இது நேர்வழியா? இதான் நேர்வழியா? இதான் நேர்வழியா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அவங்களுடைய குடும்பத்தில் நிறைய பேர் மௌத்தா போனாங்களா இல்லையா? இந்த மௌத்துங்கிறது 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பு, அன்னைக்கு தான் புதுசா நடக்குதா? மௌத்து என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானங்க. இப்ப நம்ம காலத்துல மௌத் ஆகிற மாதிரி நபிகள் நாயகம் காலத்துல மௌத் ஆயிருப்பாங்களா இல்லையா? நிறைய பேர் மரணிச்சிருப்பாங்க. அப்படி மரணித்தவர்களுக்காக இப்படி மார்க்கத்தில் இது செய்ய வேண்டும் என்று இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருப்பார்களா இல்லையா? நபிகள் நாயகத்துடைய மனைவி ஹதீஜா நபிகள் நாயகத்துக்கு முந்தி மௌத்தா போனாங்களா பிந்தி மௌத்தா போனாங்களாங்க? முந்தி. அப்ப நபிகள் நாயகத்துடைய மனைவி ஹதீஜா அவங்க நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் வாழும் போதே மௌத்தா போயிட்டாங்க. அப்ப இஸ்லாத்துல 3, 7, 40 வருஷம் பாத்தியா இருந்தா அத நபிகள் நாயகம் மனைவிக்கா ஓதிருப்பாங்கல்ல, என் மனைவி மௌத்தா ஆகிவிட்டார்கள் அவர்களுக்காக நான் 3ஆம் பாத்தியா ஓதன், எல்லாரும் வாங்க, நான் 7 ஓத போறேன் வாங்க, நான் 40 ஓத போறேன் வாங்க ஓதுனாங்களா? நபிகள் நாயகத்துடைய 2வது மகள் ருக்கையா, நபிகள் நாயகத்துடைய 4 பொம்பளை பிள்ளைகள் எல்லாம்